சீன கடலில் சீனாவின் ஆக்ரோஷமான நடவடிக்கைகள் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு பொதுவான அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன இதனால் அந்நாடுகள் தங்கள் கடல்சார் பாதுகாப்பை அதிகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன இந்நிலையில் சீனாவால் அச்சமடைந்துள்ள சின்னஞ்சிறிய நாடான வியட்நாம் இந்தியாவுடன் பலவித பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் ஈடுபட்டுள்ளது சமீபத்தில் கூட இந்தியாவிடமிருந்து பிரமோஸ் க்ரூ ரக ஏவுகணைகளை வாங்கும் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டுள்ளது இந்நிலையில் இருநாடுகளுக்கிடையே வளர்ந்து வரும் பாதுகாப்பு கூட்டாண்மையை பிரதிபலிக்கும் வகையில் இந்தியா தனது சேவையில் இருக்கும் ஏவுகணை பொருத்திய ஐ என் எஸ் கிருபான் என்கிற போர்க்கப்பலை நேற்று வியட்நாமுக்கு பரிசாக வழங்கியது எந்த ஒரு நட்பு நாட்டிற்கும் இந்தியா முழுமையாக செயல்படும் ஒரு கார்வெட்டை இதுவரை அளித்ததில்லை ஆனால் வியட்நாமுக்கு இந்த பரிசை முதன்முறையாக இந்தியா ஒப்படைத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தற்போது வியட்நாமுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் ஒன்றை கடற்படை தலைவர் அட்மிரல் ஆர் ஹரிக்குமார் மேற்கொண்டுள்ளார் வியட்நாமிய ஆழ்கடல் விரிகுடா பகுதியான கேம்ரானில் நடைபெற்ற விழா ஒன்றுக்கு தலைமை தாங்கினார் அப்போது இந்தியாவின் முன்னணி போர்க்கப்பலான ஏவுகணை பொருத்தப்பட்ட கார்வர்ட் ஐ என் எஸ் கிர்பானை வியட்நாம் மக்கள் கடற்படையிடம் ஒப்படைத்தார் இந்த கப்பல் வியட்நாம் மக்கள் கடற்படையிடம் முழுமையான ஆயுத நிரப்புதலுடன் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக இந்திய கடற்படை தெரிவித்திருக்கிறது இன்றைய ஒப்படைப்பு விழா இந்தியா மற்றும் வியட்நாம் இடையே ஆழமான வேரூன்றிய நட்பு மற்றும் மூலோபாய கூட்டாண்மையை குறிப்பதாக அட்மிரல் குமார் தனது உரையில் தெரிவித்தார் ஒரு நட்பு நாட்டுக்கு இந்தியா முழு செயல்பாட்டு கோர்வெட்டை வழங்கும் முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சி வாசுதேவ் குடும்பம் ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்ற இந்தியாவின் ஜி டுவெண்டி பார்வையை எதிரொலிக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பில் ஒரு முக்கியமான ஆசியான் நாடான வியட்நாம் தென்சீன கடல் பகுதியில் சீனாவுடன் பிராந்திய தகராறுகளை மேற்கொண்டுள்ளது அதே சமயம் தென்சீன கடலில் வியட்நாம் கடல் பகுதியில் இந்தியா எண்ணெய் ஆய்வு திட்டங்களை கொண்டுள்ளது இந்நிலையில் இந்தியாவும் வியட்நாமும் பொதுவான நலன்களை பாதுகாக்க கடந்த சில ஆண்டுகளாக கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பை அதிகரித்து வருகின்றனர் இன்றைய நிகழ்வு இருதரப்பு மட்டுமின்றி நமது பாதுகாப்பு கூட்டாண்மையை விரிவுபடுத்துவதற்கும் ஆழப்படுத்துவதற்கும் இந்தியா தனது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என்றும் அவர் தெரிவித்தார் இன்று இந்தியா வியட்நாமுக்கு வழங்கியுள்ள பரிசான ஐ என் எஸ் கிர்பான் பதற்று மிகுந்த கடற்பகுதிகளில் தொடர்ந்து பயணிக்கும் கடற்பகுதிகளில் சுதந்திரம் நீதி மற்றும் சர்வதேச விதிகள் அடிப்படையிலான ஒழுங்கு ஆகியவற்றின் கொள்கைகளை நிலைநிறுத்தும் நோக்கத்துடன் இக்கப்பல் ஒரு நன்மைக்கான சக்தியாக செயல்படும் என்றார் மேலும் இந்த கப்பலை இயக்குவதற்கான முழு திறனையும் பயிற்சியையும் வியட்நாமிய படைக்கு இந்தியா அளித்துள்ளதால் இந்த கப்பலை நல்ல முறையில் வியட்நாம் இயக்கும் என்ற நம்பிக்கை தங்களுக்கு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் தென்சீன கடலில் சீனாவின் அதிகரித்து வரும் ராணுவ வலிமையை எதிர்கொள்ளும் வகையில் இந்திய கடற்படை தலைவரின் கருத்துக்கள் இருப்பதாக தென்கிழக்காசிய ஊடகங்கள் கருத்து தெரிவித்துள்ளன இந்த கப்பல் பரிசளிப்பு குறித்து இந்திய கடற்படை தனது அறிக்கையில் கூறுகையில் தேசத்திற்கு இரண்டு ஆண்டுகால சிறப்பான சேவையை நிறைவு செய்ததை அடுத்து இந்திய கடற்படை கப்பல் கிர்பான் இந்திய கடற்படையிலிருந்து நீக்கப்பட்டு இன்று வியட்நாம் மக்கள் கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டது என்று தெரிவித்துள்ளது ஐ கிர்பான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஒன்றாம் ஆண்டு முதன் முதலாக இந்திய கடற்படையின் கிழக்கு கடற்படையில் இணைந்து கடந்த முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக பல நடவடிக்கைகளில் பங்கேற்றுள்ளது சுமார் பனிரண்டு அதிகாரிகள் மற்றும் நூறு மாலுமிகள் இதுவரை இக்கப்பலில் பணியாற்றியுள்ளனர் இந்த கப்பல் தொன்னூறு மீட்டர் நீளமும் பத்து புள்ளி நான்கு ஐந்து மீட்டர் அகலமும் கொண்டது அதிகபட்சமாக ஆயிரத்து நானூற்று ஐம்பது டன் பொருட்களை சுமந்து கொண்டு கடலில் செல்லும் வலிமை வாய்ந்ததாகும் வியட்நாமுக்கு பரிசளிக்கப்பட்ட ஐ என் எஸ் கிர்பானுடன் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட குக்ரி ரக ஏவுகணையான கோர்வெட் பொருத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே இந்திய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் இக்கப்பலை ஏவுகணை வசதியுடன் இந்தியா வியட்நாமுக்கு பரிசளிக்கும் என்றார் அதன்படி இப்போது அளிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஐஎன்எஸ் என் எஸ் கிர்பான் சென்ற ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியன்று இந்தியாவிலிருந்து வியட்நாமுக்கு இந்திய மூவர்ண கொடியுடன் புறப்பட்டது சென்ற ஜூலை எட்டாம் தேதி வியட்நாமின் கேம்ரானை அடைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது